हाय हेलो वेलकम टू कृतिस माइक्रो लर्निंग विद मी कृतिका नम्म लास्ट वीडियो ले वंदु लर्निंग एंड टीचिंग यूनिट 3 ल इरुंदु थॉर्नडेक्स थियरी ऑफ लर्निंग पातोम अंड इन द वीडियो ल नेक्स्ट ओरु थियरीया इरुक्कूडिय पावलोस थियरी अदावदु क्लासिकल कंडीशनिंग थियरी दा नम्म इन द वीडियो ल डिटेल पाक्क पोरोम वांग पाक्कलाम इनकेस नहीं अंत थॉर्नडेक्स थियरी पाक्कल इदुक्कु मुन्नाडी अप्पडीना लिंक ना डिस्क्रिप्शन कोडुक्करेन नहीं अंत वीडियो पोय पार्त्तुट्टु वंदिरुंग ओके पावलोव्स थियरी पावलोव वो क्लासिकल कंडीशनिंग पता थियरी मेक पड़नों स्टार्ट एंगी थियरी मेक पड़ा और ईडिया वर्द पाता फर्स्ट आफ आल इवान पावलोव रश्यन साइकोलॉजिस्ट और वह नया एक्सपेरिमेंट्स स्टडी पड़िटोद अब जेनरल डॉग वो फुट को पाच अब अच्छी उलिया सलिवेट पड़ोया आना इवर डॉग पड़ी अब அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் அந்த ஃபுட் கொண்டு வர வர பார்த்தே வந்துட்டு அது செலிவேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஆர் சம்டைம்ஸ் அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸ் யார் ரெகுலராக அவருக்கு ஃபுட்டு வைப்பாங்களோ அவர் நடந்து வர அந்த காலடி சத்தம் கேட்கும் போதே வந்துட்டு அது செலிவேட் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கு எச்சில் ஊற ஆரம்பிச்சிருச்சு இதை பார்த்த பாவ்லோவுக்கு இது ஏன் இந்த மாதிரி பண்ண ஃபுட்டை பார்த்து அது வந்து எச்சில் ஊறுனா அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது பட் அந்த கொடுக்குறவரை பார்க்கும்போதும் அவங்க ஃபுட் ஸ்டெப்ஸை கேட்கும் போதும் அதுக்கு எச்சில் ஊறுதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த ஃபினாமினான் இவர் இதில் கண்டுபிடிக்கிற அந்த ஃபினாமினானுக்கு வந்துட்டு கண்டிஷனிங் அப்படின்னு பேர் வைக்கிறார் ஏதோ ஒரு கண்டிஷன் மூலயமா இந்த ஆக்ஷன்ஸ் வந்து நடக்குது அப்படிங்கிறதுனால கண்டிஷனிங் அப்படின்னு சொல்கிறார் இதுக்காக அவர் என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார் அப்படின்னு ஃபஸ்ட் பார்க்கலாம் இதுதான் வந்துட்டு பாவ்லோ எக்ஸ்பெரிமெண்ட்டோட ஒரு செட்டப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டாகு அந்த டாக் கூட ஒரு மீடியம் ஃபெரோஷியஸ் அதாவது ரொம்ப ஃபெரோஷியஸாக அட்ராசிட்டியாக இருக்கக்கூடிய டாகும் இல்லாமல் சாப்பாடு பொருள்னா பரவாயில்லடா அப்படின்னு தூங்கக்கூடிய ஒரு லேசி டாகாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்கக்கூடிய ஒரு டாக் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு ஒரு டேபிள் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் டேபிளில் டைப் பண்ணிடுறாரு தே கேன் மூவ் ஒரு ஆல் அரவுண்ட் கொஞ்சம் ஒரு மூமெண்ட் இருக்கக்கூடிய மாதிரி தான் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஃபுட்டு வந்துட்டு மெக்கானிக் எல்லாமே ஆட்டோமேட்டிக் செட்டப் தான் அங்கே யாரும் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க பட் இவர் வந்துட்டு இன்னொரு சைடு ஆஃப் த ரூம் ஆர் மிரர் அந்த சைடில் வந்துட்டு இவர் அப்சர்வ் பண்ணுவார் இந்த டாக் வந்து ஃபுட்டு வந்து கரெக்டாக அந்த ஆட்டோமேட்டிக்காக டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சர்வ் ஆகிடும் ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு தடவை ஃபுட் சர்வ் ஆகும்போதும் ஒரு பெல் சவுண்டோடு வந்துட்டு அதை சர்வ் பண்ணுறாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அந்த டாக் அந்த ஃபுட்டை பார்த்து செலிவேட் பண்ணக்கூடிய அந்த டாக் ஃபஸ்ட்டு அந்த ஃபுட்டை பார்த்தோன்னே அது ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு எச்சில் வருது போக போக இந்த பெல் சவுண்ட் அக்கம்பனி பண்ணி அந்த ஃபுட் கொடுக்குறாங்க ஒரு ஒரு தடவையும் ஒரு பெல் சவுண்ட் ஒரு ஃபுட் வரும்போது பெல் சவுண்ட் ஃபுட் வரும்போது பெல் சவுண்ட் இப்படியே அந்த டாகை நிறைய தடவை ரிப்பீட்டடாக ட்ரையல் பார்க்குறாங்க பார்க்கும்போது அது நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ன ஆகுது இதே மாதிரி போக அந்த பெல் சவுண்ட் கேட்டோடனே அது செலிவேட் பண்ண ஆரம்பிச்சிது எச்சில் ஊற ஆரம்பிச்சிருது இதை தான் வந்துட்டு அவர் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுறாரு ஒரு ஒரு தடவையும் அவங்க அதுக்கு எச்சில் வரும்போது இந்த அந்த வாயிலிருந்து ஒரு டியூப் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா திஸ் இஸ் த டியூப் ஃபார் கலெக்டிங் த சலைவா ஃப்ரம் த சப்ஜெக்ட்ஸ் மவுத் இங்கே வந்து அந்த டியூப் அமௌண்ட் ஆஃப் த சலைவா கலெக்டர் வந்து இங்கே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இதெல்லாம் வந்துட்டு அது டாக் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதை போட்டு வச்சுருக்கிறது ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் சலைவாவை பேஸ் பண்ணி அவர் வந்துட்டு எப்படி அந்த டாக் வந்து அந்த ஃபுட்டை பார்த்து செலிவேட் பண்ணுதா ஆர் அந்த பெல் சவுண்ட் கேட் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் அவர் இங்கே ரெக்கார்ட் பண்ணுறாரு ஓகே திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பிளைன் இதுதான் நான் சொன்னது பாவ்லோ கெப்ட் அ ஹங்க்ரி டாக் அண்ட் தென் டைட் டு த எக்ஸ்பெரிமெண்டல் டேபிள் ஃபுட் வாஸ் கிவன் டு த டாக் டு ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம் மூலமாக ஃபுட் கொடுத்துட்றாங்க ஹி ஆல்சோ அரேஞ்ச் ஃபார் அ பெல் ரிங் எவ்ரி டைம் த ஃபுட் வாஸ் ப்ரெசென்ட் ஒரு தடவை ஃபுட் வரும்போதும் பெல் சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்குது வென் த ஃபுட் வாஸ் புட் பிஃபோர் தி டாக் அண்ட் பெல் வாஸ் ரங் தெர் வாஸ் அன் ஆட்டோமேட்டிக் செக்ரேஷன் ஆஃப் சலைவா ஸோ அந்த ஃபுட் இருக்கும்போது பார்த்தா அந்த ஆட்டோமேட்டிக் சலைவா செக்ரேஷன் வருது அண்ட் ஃபுட் அக்கம்பனிட் வித் த ரிங்கிங் ஆஃப் பெல் வாஸ் ரிப்பீட்டட் செவரல் டைம் அண்ட் அமௌண்ட் ஆஃப் சலைவா இஸ் மெஷர் நிறைய தடவை இதே மாதிரி ரிப்பீட்டடாக செஞ்சுட்டு அந்த அமௌண்ட் சலைவாவும் மெஷர் பண்ணுறாங்க ஆஃப்டர் செவரல் ட்ரையர்ஸ் த டாக் வாஸ் கிவன் நோ ஃபுட் பட் பெல் வாஸ் ரிங் நிறைய ட்ரையர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுட் கொடுக்காமல் வெறும்னா பெல் மாத்திரம் ரிங் பண்ணுறாங்க இன் திஸ் கேஸ் ஆல்சோ த அமௌண்ட் ஆஃப் சலைவா செக்ரேட்டட் வாஸ் ரெக்கார்ட் அண்ட் மெஷர் இப்போவும் வந்துட்டு அந்த சலைவாவை ரெக்கார்ட் பண்ணி மெஷர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்போவும் பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபுட்டை பார்க்கும்போது அதுக்கு எவ்வளோ ஒரு சலைவா வந்ததோ அதே அமௌண்ட் ஆஃப் சலைவா ஜஸ்ட் வித்தவுட் ஃபுட் அண்ட் பெல் சவுண்டை கேட்டு வந்துட்டு அதுக்கு செக்ரேட் ஆகிருக்கு இட் வாஸ் ஃபவுண்ட் தட் ஈவன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபுட் த ரிங்கிங் ஆஃப் பெல் காஸ் த டாக் டு செக்ரேட் தி சலைவா ஸோ இங்கே தான் அவர் என்ன மீன் பண்ணுறாரு அப்படின்னா ஃபுட் அப்படிங்கிறது வந்து ஒரு நேச்சுரல் ஸ்டிமுலஸ் ஓகேங்களா
ஃபுட்டுங்கிறது ஒரு நேச்சுரல் ஸ்டிமுலஸ், அதை பார்த்தா அதுக்கான ஒரு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் நடக்கும். ஒரு பிரியாணி வாசம் வரும்போது நமக்கு எச்சில் ஊறுறது, பிரியாணி பார்க்கும்போது எச்சில் ஊறுறது, ஆர் ஃபேவரட் ஃபுட்டை பார்க்கும்போது தட் இஸ் நேச்சுரல் ஸ்டிமுலஸ். எந்த ஒரு உயிரினத்துக்கும் அதற்கான ஒரு பிடித்த ஃபுட்டையோ அதை ஒன்று பார்க்கும்போது எச்சில் வரும். ஸோ நேச்சுரல் ஸ்டிமுலஸ் அது வந்து நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். பட் இவங்க வந்து ஒரு கண்டிஷனை கூட அப்ளை பண்ணுறாங்க. என்ன கண்டிஷன்? ஃபுட் வரும்போது பெல் சவுண்ட். ஸோ அந்த கண்டிஷனையும் அந்த நேச்சுரல் ஸ்டிமுலஸ் கூட அப்ளை பண்ணுறாங்க. அது பேர் கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது இது இதே மாதிரி கொடுத்து கொடுத்து ஒரு ஸ்டேஜில் அந்த பெல் சவுண்ட் மாத்திரம் இருக்கிறதுக்கு அதுக்கு கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் அப்படியும் கிடைக்கிறது. ஓகேவா? இதை தான் வந்துட்டு அவங்க இங்கே மீன் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், சி ஃபுட் ஃபுட்டு வந்துட்டு அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ், நேச்சுரலாக நடக்கக்கூடியது நேச்சுரல் ஸ்டிமுலஸ். இது அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ், நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். இது வந்து கண்டிஷன் அவர் பேர் வச்சிருக்கனால அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுக்கு அன்கண்டிஷன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக புரிய முடிங்கிறது. நத்திங் பட் நேச்சுரல் ஸ்டிமுலஸ், நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். அதை தான் வந்துட்டு அன்கண்டிஷன், எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ், அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ். ஃபுட்டை பார்த்தோன்னே அதுக்கு சலைவாக வருது. இது வந்து பிஃபோர் கண்டிஷனிங். அதே மாதிரி இது பிஃபோர் கண்டிஷனிங் என்ன ஆயிடுச்சு? நியூட்ரல் ஸ்டிமுலஸ், நோ கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ். இந்த பெல் சவுண்டுக்கு வந்துட்டு அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை, நார்மலாக இருக்குது பெல் சவுண்ட் கேட்டால். கண்டிஷனிங் பண்ணும்போது, கண்டிஷனிங் பண்ணுறது அப்படின்னா அந்த ஃபுட்டோட நேச்சுரல் ஸ்டிமுலஸோட அன்கண்டிஷனட் ரெஸ்பான்ஸோட அந்த நியூட்ரல் ஸ்டிமுலஸையும் வந்துட்டு அவங்க மிக்ஸ் பண்ணுறாங்க. பெல் வித் த ஃபுட், இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போதும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்குது. என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ்? அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஓகேவா? அதாவது ஃபுட்டை பார்த்தா எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குமோ அந்த ரெஸ்பான்ஸ் பெல் ப்ளஸ் ஃபுட்டுக்குட்டியும் அது காட்டுது. அப்புறம் கண்டிஷன், டியூரிங் கண்டிஷன், இது வந்து டியூரிங் கண்டிஷன். அதை வந்து ட்ரெயின் பண்ணுற பீரியடில் கண்டிஷன் பண்ணி முடிச்சாச்சு, அதுக்கு அதனால பழகி போச்சு அப்படிங்கும்போது ஆஃப்டர் கண்டிஷன் என்ன ஆகிடுது? வெறும்ன பெல் சவுண்ட், கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ், அதுக்கு அது வந்து கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் வந்து காட்டுது. ஓகேவா? பெல் சவுண்டுக்கு இட் ஸ்டார்ட் ரெஸ்பாண்டிங். அதை தான் வந்துட்டு இவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே அன்கண்டிஷன்ட் அப்படிங்கிறது நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது, அன்கண்டிஷன் ரெஸ்பான்ஸுங்கிறது நேச்சுரலாக வளரக்கூடிய ரெஸ்பான்ஸ், கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறது நம்மளாக ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பான்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டிஃபிஷியல் ஸ்டிமுலஸ்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாக தூண்டக்கூடிய, நம்மளாக உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்டிமுலஸ், தூண்டல். அதற்கும் வந்துட்டு அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது? கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு அது கொடுக்குது அப்படிங்கிறது தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? சி ஃபோர் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி கண்டிஷனிங் ப்ராசஸ். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான், நேச்சுரல் ஸ்டிமுலஸ் விச் இஸ் நோன் அஸ் அன்கண்டிஷனட் ஸ்டிமுலஸ், அது வந்து ஃபுட்டு. நெக்ஸ்ட்டு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ், தட் இஸ் கால்ட் அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ், அது சலைவா. ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபுட்டை பார்த்தா வரக்கூடிய ஒரு சலைவா தான் அது. நேச்சுரல் ஸ்டிமுலஸ், நேச்சுரல் ரெஸ்பான்ஸ், அதை தான் நம்ம அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ், அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்டிமுலஸ், நம்மளாக உருவாக்கக்கூடிய ஒரு தூண்டல். என்ன மாதிரியான தூண்டல் உருவாக்குறோம்? அந்த பெல் சவுண்டையும் அவங்க கொடுக்கக்கூடிய ஃபுட்டையும், அதை வந்து கண்டிஷன் பண்ணும்போது அதுக்கு அந்த ஃபுட்டு கூட சேர்த்து இந்த பெல் சவுண்டு வரும் அப்படின்னு அதை ட்ரெயின் பண்ணும்போது கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ், தட் இஸ் ரிங்கிங் ஆஃப் த பெல், அதுதான் வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டிமுலஸ். இட் இஸ் சப்ஸ்டிடியூட்டட் ஃபார் தி நேச்சுரல் ஸ்டிமுலஸ், அந்த ஃபுட்டுக்கு பதிலாக அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டு பிகின் வித், த கண்டிஷன் ஸ்டிமுலஸ் டஸ் நாட் இவோக் த ரெஸ்பான்ஸ், தட் இஸ் கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அது பெருசாக அது கொடுக்காது அந்த ஒரு ரெஸ்பான்ஸ், பட் அதில் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அது நமக்கு அந்த பெல் சவுண்டுக்கே ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது இல்லையா, அது வந்து நம்மளாக தூண்டின ரெஸ்பான்ஸ். ஆட்டோமேட்டிக்காக அது பெல் சவுண்டை பார்த்தா அது எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்காது, இயற்கை வந்து அது. ஆனால் ஒரு பெல் சவுண்டை பார்த்து ஒரு டாக் வந்து செலிவேட் பண்ணுற மாதிரி நம்ம தான் அதை ஆர்டிஃபிஷியலாக தூண்டி வச்சுருக்கோம், அதனால் அது பேர் கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாலு வார்த்தை தான் இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரொம்ப முக்கியம். அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ், அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ், அதாவது இயற்கையாக வரக்கூடியது ஃபுட்டை பார்த்தா சலைவாக வரக்கூடியது நேச்சுரல், அதுதான் அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ், அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதை ட்ரெயின் பண்ணுறோம், அந்த ஃபுட்டோட சேர்த்து நம்ம கண்டிஷன் ஸ்டிமுலஸும் கொடுக்குறோம், தட் இஸ் பெல் சவுண்ட். அதுக்கப்புறம் அட் லாஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பெல் சவுண்டுக்கே வந்து அது சலைவாக செக்ரெட் ஆகுது, அதுதான் வந்துட்டு கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ், கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ்னு சொல்கிறோம். ஆர்டிஃபிஷியலாக நம்ம கொடுத்த ஸ்டிமுலஸ், அதற்கு அது ஆர்டிஃபிஷியலாக நம்ம கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸும் வந்துட்டு நம்ம தான் உருவாக்கி வச்சுருக்கோம், இயற்கை கொடுத்தது கிடையாது, அதனால் அது கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொன்னோம். As a result of conditioning, one learns to produce behavior in the form of conditioned response to conditioned stimulus. So, இதனோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளாக உருவாக்கினிய அந்த ரெஸ்பான்ஸுக்கே, அந்த ஸ்டிமுலஸ்க்கே வந்துட்டு அது ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இதுதான் பேசிக்கலாக எங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுது. பிஃபோர் கண்டிஷனிங், ஃபஸ்ட்டு கண்டிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இயற்கையாக இருக்கக்கூடியது. நியூட்ரல் சிமிலர்ஸ்க்கு எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. நியூட்ரல் சிமிலர்ஸ்னால் பெல் ஆர்டிஃபிஷியலாக நம்ம கொடுக்குறது. சி வேர்ட்ஸ் வந்துட்டு வேறு வேறு மாதிரி, நியூட்ரல் ஸ்டிமுலஸ்னு ஒரு இடத்துல மீன் பண்ணியிருப்பாங்க, ஒரு இடத்துல ஆர்டிஃபிஷியல் ஸ்டிமுலஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு இடத்துல கண்டிஷன் ஸ்டிமுலஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இயற்கையாக வரக்கூடியது ஒன்று, செயற்கையாக பண்ணக்கூடியது ஒன்று, அவ்வளோதான். நேச்சுரலாக இருக்கிறது ஃபுட்டு, நம்ம ஆர்டிஃபிஷியல் நம்ம தூண்டது வந்துட்டு அந்த பெல் சவுண்டு. ஸோ நேச்சுரலாக இருக்கிறதுக்கு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, சலைவா செக்ரெட் ஆகுது. நம்ம என்ன பண்ணிட்டோம், பெல் சவுண்டுக்கும் அது சலைவா செக்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம், அவ்வளோதான். இதை வந்து அவர் அன்கண்டிஷனலாக இருக்குது, எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் இயற்கையாக வரக்கூடியது. அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ், அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ், ஃபுட்டு, சலைவா. நம்ம தூண்டினது ஆர்டிஃபிஷியல், ஆர் இந்த இடத்துல நியூட்ரல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நியூட்ரல். அது வந்து கண்டிஷனல் ஸ்டிமுலஸ், கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஸோ பிஃபோர் கண்டிஷனிங் நியூட்ரல் ஸ்டிமுலஸ், அது இஸ் ஆர்டிஃபிஷியல் ஸ்டிமுலஸ்க்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. டியூரிங் கண்டிஷனிங், கண்டிஷன் பண்ணும்போது, அதாவது நீங்கள் பெல் சவுண்டையும் ஃபுட்டையும் சேர்த்து சேர்த்து கொடுக்கும்போது, நியூட்ரல் ஸ்டிமுலஸ் அதுக்கு அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ், அதாவது ஃபுட்டு, ஓகேவா, பெல் வித் ஃபுட் அதுக்கு அன்கண்டிஷன் ரெஸ்பான்ஸ், சரியாக செக்ரெட் பண்ண ஆரம்பிக்குது. ஆஃப்டர் கண்டிஷனிங், கண்டிஷனிங் முடிச்சதுக்கப்புறம், அது நல்லா ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா, நியூட்ரல் ஸ்டிமுலஸ் ஆஸ் யூஷுவல் பெல்லு ஆர் கண்டிஷன் ஸ்டிமுலஸ்னு சொல்லக்கூடிய அந்த நம்மளாக கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டிமுலஸ், அதுக்கு கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ், அதுக்கான வரக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்டிமுலஸ்க்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸை கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது அவர் படிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒன் ஆர் ட்வைஸ் வந்து நம்ம அதை புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இயற்கையாக வரக்கூடிய ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ், செயற்கையாக கொடுக்கக்கூடிய ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் கிளாசிக்கல் கண்டிஷனிங், அதாவது இதுதான் கிளாசிக்கல் கண்டிஷனிங் அவர் சொல்கிறாரு. அதுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, கிளாசிக்கல் கண்டிஷனிங் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் தட் அக்கர்ஸ் த்ரூ அசோசியேஷன் பிட்வீன் அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்டிமுலஸ் அண்ட் நேச்சுரலி அக்கரிங் ஸ்டிமுலஸ். நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஸ்டிமுலஸ்க்கும் என்விரான்மெண்டலாக தூண்டப்பட்ட ஸ்டிமுலஸ்க்கும் இருக்கிற அந்த கனெக்ஷனை தான் வந்துட்டு நம்ம கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. அதை தான் இவரும் இங்கே எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். ஸோ கிளாசிக்கல் கண்டிஷனிங், அதில் டெஃபினேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், அந்த நாலு விஷயங்கள் சொன்னோம் இல்லையா, அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ், அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ், அதாவது இயற்கையில் நடக்கக்கூடியது. எ ஸ்டிமுலஸ் தட் ஹேஸ் எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் ஸ்பெசிஃபைட் ரெஸ்பான்ஸ் பிஃபோர் கண்டிஷனிங் பிகின். கண்டிஷனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு தூண்டலுக்கு என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குதோ அதை தான் வந்துட்டு நம்ம அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே எக்ஸ்பெரிமெண்ட்டில் அது வந்து ஃபுட்டு. அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ்டு பை தி அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ், இயற்கையான தூண்டலுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான ரெஸ்பான்ஸ் தான் வந்துட்டு நம்ம சொல்கிறோம். இங்கே வந்து சலைவா ப்ரொடியூஸ்டு பை தி டாக் பிகாஸ் ஆஃப் தி ஃபுட். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ். கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ்னால் நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்டிமுலஸ் அண்ட் இனிஷியலி நியூட்ரல் ஸ்டிமுலஸ் தட் கம்ஸ் டு ப்ரொடியூஸ் அ நியூ ரெஸ்பான்ஸ் பிகாஸ் இட் இஸ் அசோசியேட்டட் வித் யூஎஸ். ஐ மீன் யூஎஸ் இஸ் அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ். அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் கூட, அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டிமுலஸ் கூட நான் ஒரு விஷயத்தை ஆட் பண்ண முடியாது, அதாவது நியூட்ரல் ஸ்டிமுலஸை ஆட் பண்ணுறதுனால ஒரு ரெஸ்பான்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் வந்துட்டு இங்கே கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ், தி ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ்டு பை தி கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ், கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் மூலியமாக வரக்கூடிய ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த செலைவா ப்ரொடியூஸ்டு பை பெல், பெல் சவுண்ட் கேட்டதுக்கு வர செலைவாக தான் வந்துட்டு கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் கண்டிஷனிங், இவர் வந்து என்ன மாதிரியான ஒரு பிரின்சிபல்ஸ்லாம் கொடுத்துருக்காரு பாவ்லோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அக்விசேஷன், எக்ஸ்டென்ஷன், ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி, ஸ்டிமுலஸ் ஜெனரலைசேஷன் அண்ட் ஸ்டிமுலஸ் டிஸ்கிரிமினேஷன். ஃபஸ்ட்டு அக்விசேஷன் அப்படிங்கிறது நம்ம அந்த கண்டிஷனிங் அந்த பீரியடில் நம்ம அக்வேர் பண்ணுறது, என்னெல்லாம் வந்து அந்த கண்டிஷனுக்கு அந்த பெல் சவுண்டுக்கு நம்மளை செலவேட் பண்ண வைக்கிறதுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் அக்யர் பண்ணுறோம்ல, அது அக்விசேஷன். எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா ஒரு பீரியடில் நம்ம அந்த ரிப்பீட் பண்ணலை இல்லை அதை விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்ம அந்த இது வந்து நம்ம மறைஞ்சு போயிடுறது எக்ஸ்டென்ஷன். ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரிங்கும் போது திரும்பவும் பை சான்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல அதை நம்ம கேட்குறோம் பார்க்குறோம் கெட்டிங் யூஸ்டு அப்படின்னா நமக்கு அது ஞாபகம் வந்து திருப்பி அந்த ரெஸ்பான்ஸ் வர்றது தான் ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி. ஸ்டிமுலஸ் ஜென்ரலைசேஷன் அப்படிங்கிறது ஜென்ரலாக இப்போ ஒரு பெல் சவுண்டுக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணாமல் அந்த சிமிலராக இருக்கக்கூடிய வேறு எந்த ஒரு சவுண்டாக இருந்தாலும் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் ஸ்டிமுலஸ் ஜென்ரலைசேஷன். ஸ்டிமுலஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கூடிய இந்த பெல்லுனா இந்த பெல் சவுண்டுக்கு மட்டும்தான் ரியாக்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிற ஸ்டிமுலஸ் டிஸ்கிரிமினேஷன். ஓகேவா, இது ஒரு அவுட்லைன் டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பார்க்கலாம். எக்ஸ்பிளனேஷன், அக்விசேஷன், this is initial stage of learning where a response is first established and gradually strengthened. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ரெஸ்பான்ஸை நம்ம வந்து இந்த பெல் சவுண்டுக்கு டாகை செலிவேட் பண்ண வைக்க போகிறோம் அப்படின்னா அதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன,
அந்த பெல் சவுண்டை ஃபுட் கூட நம்ம இணைச்சு கொடுக்கறது. இந்த பீரியடில் இந்த டைமில் வந்துட்டு நம்ம அக்வயர் பண்ணுறோம், அந்த ரெஸ்பான்ஸை வந்துட்டு நம்ம அக்வயர் பண்ணுறோம், அதுதான் வந்துட்டு அக்விசேஷன். இந்த ஸ்டேஜ் கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ். கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் என்ன? இங்கே பெல் சவுண்ட் பார்த்து அதை செலிவேட் பண்ணுறது தான் கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ். கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் இஸ் ரிப்பீட்டட்லி பேர்டு வித் அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ். அதாவது அந்த கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் வந்து பெல்லு, அதை வந்து ரிப்பீட்டடாக அந்த ஃபுட் கூட பேர் பண்ணுறோம். அன்கண்டிஷனட் ஸ்டிமுலஸ் ஃபுட் தான் இல்லையா, ரிப்பீட்டடாக அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் கூட பேர் பண்ணுறோம். ஹியர் த ஒன்லி ரெஸ்பான்சஸ் அக்வேர். இங்கே தான் வந்துட்டு நமக்கு அந்த ரெஸ்பான்ஸை அக்வேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் லாஸ்ட்டில் வரக்கூடிய அந்த பெல்லை பார்த்தா செலிவேட் பண்ணக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸை இந்த ஸ்டேஜிலேருந்து தான் நம்ம அக்வேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். எப்போ பெல்லையும் ஃபுட்டையும் சேர்க்குறோமோ அதை திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கோ, அப்போ வந்து பெல் சவுண்டுக்கும் அது தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது. அதுதான் வந்து இங்கே அக்வசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன். தி எக்ஸ்டென்ஷன் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் கிராஜுவல் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் தி கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் ஆர் தி டிஸ்கனெக்ஷன் ஆஃப் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அசோசியேஷன் இஸ் கால்ட் எக்ஸ்டென்ஷன். அதாவது கிராஜுவல் டிஸப்பியரன்ஸ், அந்த கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் லாஸ்ட்டாக வந்தது இல்லையா, ஃபுட் இல்லாமல் பெல் சவுண்டுக்கு மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணுறது, செலிவேட் பண்ணுறது, அதுதான் கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ். அது வந்து கிராஜுவலாக டிசப்பியர் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜ் தான் வந்துட்டு நம்ம எக்ஸ்டென்ஷன் சொல்கிறோம். பட் அது எப்போ கிராஜுவலாக டிசப்பியர் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் லைஃப் லாங் அந்த டாகுக்கு பெல் அண்ட் ஃபுட், அதாவது கண்டிஷன்டு ஸ்டிமுலஸையும் அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸையும் எப்போவுமே சேர்த்தே கொடுத்துட்டு இருந்தால் அது அந்த பெல்லை பார்த்தம்போதெல்லாம் செலிவேட் பண்ண தான் ஆரம்பிக்கும். பட் ஒரு ஸ்டேஜில் வெறும் பெல் சவுண்ட் மட்டும் இருக்குது, அதுக்கு ஃபுட்டே ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னா அது என்ன ஆகும், ஸ்லோவாக அதுக்கு செலிவேட் பண்ணுறது அது ஸ்டாப் பண்ணிடும். எப்போ வந்து அந்த கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ்லேருந்து நம்ம சி இங்கே வந்து ப்ளஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் வித் அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸை ப்ளஸ் பண்ணால் நம்ம அக்வேர் ஆகுது. இதே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்டென்ட் ஆகிடும் இல்லையா. ஸ்லோவாக அந்த ஃபுட்டை இதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பெல்லுக்கு ரொம்ப நாள் செலிவேட் பண்ணிகிட்டு இருக்காது. அதுதான் வந்து எக்ஸ்டென்ஷன், அதாவது கிராஜுவல் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் தி கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ். அதாவது எப்போ டிஸப்பியர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வென் தி ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அசோசியேஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகும்போது அது வந்து டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சி இட் ஹாஸ் நவு பிகம் மீனிங்லெஸ் இல்லையா, வெறும் பெல் சவுண்ட் மாத்திரம் கொடுத்தா டாக் இஸ் டெல்லிங் இட் ஹாஸ் பிகம் மீனிங்லெஸ், எனக்கு அது செலிவேட் ஆகலைன்னு சொல்லிடுச்சு. ஸோ இன் கிளாசிக்கல் கண்டிஷனிங் இட் ஹேப்பன்ஸ் வென் எ கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் இஸ் நோ லாங்கர் பேர்ட் வித் அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ். கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் இஸ் த பெல், வென் இட் இஸ் நோ லாங்கர் பேர்ட் வித் அன்கண்டிஷன் ஸ்டிமுலஸ். அன்கண்டிஷன் ஸ்டிமுலஸ் இஸ் அவர் ஃபுட், அது கூட பேர் பண்ணாமல் வெறும் பெல் மாத்திரம் கொடுத்தீங்கன்னா கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பட் எக்ஸ்டென்ஷன் டசன்ட் மீன் இட் ஹேஸ் கான் ஃபார் எவர், விச் மீன்ஸ் எக்ஸ்டென்ஷனுங்கிறது மொத்தமாக போயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது கிடையாது. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி. எப்போ ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி ஆகும், ஸ்பான்டேனியஸ் அப்படின்னாலே திடீர் ரெக்கவரினா திரும்ப கிடைக்கிறது, திடீர்னு திரும்ப கிடைக்கிது. எப்போ திடீர்னு திரும்ப கிடைக்கும், சம்டைம்ஸ் அ லேர்ன்டு ரெஸ்பான்ஸ் கேன் சடன்லி ரீஎமர்ஜ் ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் பீரியடுக்கு அப்புறம் சடனாக ரீஎமர்ஜ் ஆகும். எப்போ ரீஎமர்ஜ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சரி அப்பியரன்ஸ் ஆஃப் தி கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் ஆஃப்டர் அ ரெஸ்ட் பீரியட் ஆர் லெசன் ரெஸ்பான்ஸ் இன் விச் பேரிங் ஆஃப் கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் அண்ட் அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் ஹேஸ் நாட் பீன் ரிப்பீட்டட். அதாவது திருப்பவும் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த கண்டிஷன்டு ஸ்டிமுலஸும் அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸும் சேர்ந்து வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரீ அப்பியரன்ஸ் வரும். அந்த ரெஸ்பான்ஸ் எப்படியுமே வந்து சப்ரஸ்டாக இருக்கும், உள்ளே இருக்கும், அழிஞ்சு போயிடாது இல்லையா. அது யூசேஜ் இல்லாமல் இருக்கிறனால அது மேபி யூஸ் பண்ணாமல் இருக்கும், அந்த ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கும். பட் ஆஃப்டர் லாங் பீரியட் இட் என்ன ஆகும்னா அது எங்கேயோ ஒரு இடத்துல கேட்கும் போது திருப்பி வரும். ரிப்பீட்டடாக இல்லாமல் இருக்கலாம், பட் ஒன்ஸ் அண்ட் வைல் வரும், அது ரிப்பீட்டட் ஆகாமல் இருக்கும், பட் ஸ்பான்டேனியஸாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இட் ஷோஸ் த லேர்னிங் இஸ் சப்ரஸ்ட் ரேதர் தன் ஃபர்காட்டன், விச் மீன்ஸ் இது மூலிமா அவர் என்ன ப்ரூவ் பண்ணுறாருன்னா நம்ம என்றைக்கோ ஒரு இடத்துல லேர்ன் பண்ணது சப்ரஸ்டாக இருக்கும். சி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா நம்ம இந்தியன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து சொல்லலாம், நிறைய படிச்சிருப்பாங்க ஓகேங்களா. அதனால் பட் அதுக்கப்புறம் அவங்க ஜாபுக்கோ இல்லை அந்த அவங்க படித்த எஜுகேஷனை நிறைய இடத்துல யூஸ் பண்ண முடியாமல் போயிருக்கும். பட் அதனால் அவங்கக்கிட்ட இருந்தது ஃபுல்லாக அழிஞ்சு போயிடுச்சு, அவங்களுக்கு அது இல்லாமலே போயிடுச்சுங்கிறது அர்த்தம் கிடையாது. நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், அவங்க படித்த சப்ஜெக்ட்லேருந்து ஏதாவது ஒரு கொஷின் கேளுங்க, இல்லை சொல்லுங்களேன் ஐயோ இப்போல்லாம் எங்கப்பா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு மறந்தே போச்சு என்ன ஆச்சுனே தெரில, அதை பற்றி எனக்கு ஞாபகமே இல்லை அப்படிம்பாங்க. பட் இப்போ ஒரு தேவை வருது, அவங்க பண்ணணும் செய்யணும் அப்படிங்கும்போது திருப்பி ஏதோ ஒரு நோட்ஸை கொடுத்து ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் சும்மா ரெஃப்ரெஷ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே ரீகலெக்ட் ஆகிடும்.
அதுதான், அதாவது அது எல்லாமே உள்ள சப்ரஸ்டாக இருக்கும் பட் மறந்து போயிடாது ஓகேங்களா. அதை தான் வந்துட்டு இங்கேயும் மீன் பண்ணுறாங்க. ஸ்பான்டினியஸ் ரெக்கவரி அப்படின்னா அதை எக்ஸ்டென்ஷன் பீரியடுக்கு அப்புறம் அதை அதுக்கான தேவை இல்லாத போது அது சப்ரஸ்டாக இருக்குது. இன்கேஸ் எங்கேயாவது அதை திருப்பி ரிட்டர்ன் ஆகுது, ரீஅப்பியர் ஆகுதுன்னா அதுக்கு அது ரெக்கவர் ஆகும் அப்படின்னு மீன் பண்ணுறோம். ஸ்டிமுலஸ் ஜென்ரலைசேஷன், ஸ்டிமுலஸ் ஜென்ரலைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, த டெண்டன்சி ஆஃப் தி ஸ்டிமுலஸ் சிமிலர் டு கண்டிஷன்ட் ஸ்டிமுலஸ் டு எவோக் சிமிலர் கண்டிஷன் ரெஸ்பான்ஸி. இங்கே இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் வந்து ஒரு டைப் ஆஃப் பெல்லு வந்து யூஸ் பண்ணியிருப்பார் அந்த டாகுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டாக் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கு சிமிலராக இருக்கிற பெல் சவுண்ட் எங்கே கேட்டாலும் அது ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஒரு பர்டிகுலர், சி எனக்கு வந்து எல்லோ கலர் பெல்லு தான் யூஸ் பண்ணாங்க, நான் அதுக்கு மட்டும்தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், அதெல்லாம் கிடையாது. சிமிலர்லி த சவுண்ட், அது கேட்கக்கூடிய அந்த சவுண்ட் சிமிலராக எங்கே இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க அந்த டாக் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறோம், ஸ்கேர்ட் ஆஃப் ரேட் லீவ்ஸ் டு ஃபியர் ஆஃப் ஆல் ஒயிட் ஃபட் ஃபஸி க்ரீச்சர்ஸ். ஒரு சின்ன எலி பார்த்து ஒரு பயம் இருக்குது அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு லிட்டில் ஆல்பர்ட் அப்படின்னு ஒரு குழந்தையை வச்சு செய்ய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. அவங்க வந்துட்டு என்ன அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ரேட் அதாவது ஒரு ரொம்ப ஹேமர் வச்சு தட்டி பயங்கர சவுண்ட் க்ரியேட் பண்ணி அந்த குழந்தைக்கு ஒரு ஃபியர் வந்துடும். அந்த டைமில் அந்த ஃபியர் அந்த சவுண்டு வர சமயத்தில் ஒரு ஒரு தடவையும் ஒரு ரேட் அந்த குழந்தை முன்னாடி காட்டுறாங்க. ஸோ அது என்ன நினச்சிருச்சு, அந்த ரேட் மூலியமாக தான் சவுண்டு வருது அப்படின்னு நினச்சிருச்சு. இது வந்து ஒரு 9 மந்த் பேபிக்கு பெர்ஃபார்ம் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த ரேட் மேலே இருக்கிற ஃபியர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு ஒயிட் கலர் ஃபரி அனிமல்ஸ் குட்டி க்ரீச்சர்ஸாக இருக்கக்கூடிய எந்த ஒரு அனிமலை பார்த்தாலும் ஒரு பயம் வந்துருச்சு. அது ரேட் தான் இருக்கணும், ரேபிட்டாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது குட்டி அனிமலாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இதுதான் வந்துட்டு ஸ்டிமுலஸ் ஜென்ரலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். The greater the similarity between two stimuli, the greater the likelihood that stimulus generalization will occur. ரெண்டு ஸ்டிமுலைக்கும் ஒத்துமை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஜென்ரல் ஸ்பான்டே ஐ மீன் ஸ்டிமுலஸ் ஜென்ரலைசேஷன் நடக்கும் அப்படின்னு மெயின் பண்ணுறோம். ஸ்டிமுலஸ் டிஸ்கிரிமினேஷன், இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ஜென்ரலைசேஷன். ஜென்ரலைசேஷன்னா ஜென்ரலாக எல்லாத்துக்குமே நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் ஸ்டிமுலஸுக்கு. இது வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட், ஜென்ரலைசேஷனுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது. தட் இஸ் த சப்ஜெக்ட் லேர்ன் டு ரியாக்ட் டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன். டிஃப்ரெண்ட் ஸ்டிமுலஸ்க்கு டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு புரிதல் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர்லேயே இவங்க என்ன மீன் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பெல் சவுண்டு ஒரு ரெசனன்ஸ் அதோடய ஃப்ரீக்வன்சி வந்து இப்போ 256 இயர்ஸ் டன் இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் அது செலவேட் பண்ணுது அப்படின்னா, நெக்ஸ்ட் 382 அந்த ரெசனன்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது அது எதுவுமே செலவேட் பண்ணலை, இந்த பர்டிகுலர் சவுண்டுக்கு மட்டும்தான் வந்துட்டு அது ரெஸ்பாண்ட் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலராக இதுக்கு மட்டும் அந்த பர்டிகுலர் ஸ்டிமுலஸ்க்கு மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் டிஸ்கிரிமினேஷன். ஒயிட் ராட்டுக்கு மட்டும்தான் பயம் இருக்குது அப்படின்னா பர்டிகுலராக ஒயிட் ராட்டுக்கு மட்டும்தான் பயப்படணும், மற்ற ரேபிட்கோ வேறு எதுக்கோ வந்துட்டு அந்த பயம் இருக்கக்கூடாது. அதுதான் வந்துட்டு ஸ்டிமுலஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். The subject learn to react different in different situation. Conditioning through stimulus discrimination, one learns to react only to a single specific stimulus out of multiplicity of stimuli and to distinguish the discriminate one from others among a variety of stimuli present in our environment. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வேரியஸ் ஸ்டிமுலஸில் பர்டிகுலராக அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டிமுலஸ்க்கு மாத்திரம் ரியாக்ட் பண்ண லேர்ன் பண்ணுறது தான் வந்துட்டு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லும். ஸோ எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, இந்த பர்டிகுலர் கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி மூலமாக நம்ம என்ன எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிஷனிங் பண்ணுறது தான். கண்டிஷனிங் பண்ணுறதுனா நமக்கு தேவையான மாதிரி ஷேப் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிளாசிக்கல் கண்டிஷனிங் இஸ் யூஸ்ட் இன் த லாங்குவேஜ் லேர்னிங் அசோசியேட்டட் வித் வேர்ட்ஸ் வித் பிக்சர்ஸ் ஆர் மீனிங்ஸ். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு சைட் வேர்ட்ஸ் காட்டுவாங்க, அந்த பிக்சரை பார்த்தோடனே அந்த குழந்தைங்க அந்த வேர்டை சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியான இருக்கிறதுக்கெலாம் வந்துட்டு கண்டிஷனிங், அதை பார்த்தா இந்த வேர்டு ஆப்பிள்னு பார்த்தா APPLன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆப்பிள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அந்த பிக்சர் எங்கே இருந்தாலும் தேல் பி ரெகக்னைசிங் இட் அஸ் ஆப்பிள். அந்த மாதிரி யூஸ் டு டெவலப் ஃபேவரபிள் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லேர்னிங் டீச்சர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஸ்கூல். ஸ்கூல் மேலேயும் டீச்சர்ஸ் மேலேயும் ஒரு ஃபேவரபிள் ஆட்டிடியூட் கொண்டு வரத்துக்கு நம்ம அவங்கள அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிஷனிங் பண்ணுறோம். சி ஒரு மேக்ஸ் மேம் வந்து பிடிக்குது, இல்லை சயின்ஸ் மிஸ்ஸை வந்து பிடிக்குது, அவங்க வந்து கிளாஸ் ரொம்ப மோட்டிவேட்டடாக வச்சுருக்காங்க, இல்லை பாட்டு பாடி கிளாஸ் இருக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கூலுக்கு வரணும், கிளாஸுக்கு வரணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களுக்கு வரும். இந்த மாதிரி தான் அவங்கள வந்துட்டு கண்டிஷன் பண்ணணும், நமக்கு வேணுங்கிற மாதிரி அந்த குழந்தைங்களை வடிவமைக்கிறதுக்கு இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Developing good habits in children such as cleanliness, respect and punctuality helps in learning what is desirable
அண்ட் ஆல்சோ அன்லேர்னிங் வாட் இஸ் அன்டிசரபிள், எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு லேர்ன் பண்ணுறதுக்கும் வந்துட்டு இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி தாண்டெக்ஸ் லேர்னிங் தியரி பார்த்தாச்சு, இப்போ பாவ்லோவ்ஸ் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட்டு வந்து எதர் ஸ்கின்னர் ஆர் பண்டுராவோட தியரியை நான் போஸ்ட் பண்ணுறேன். மீட் யூ சூன் இன் நெக்ஸ்ட் வீடியோ.